நமசிவாய. காலையில் காலால் இப்படி செஞ்சால் எல்லாமே வெற்றி தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரியான ஒரு முறையை வந்து கொடுத்துருக்கிறேன். அதை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ அந்த மெத்தட் வந்து ஒரு சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு ரீதியாக சொல்லி வந்தார்கள். இது வந்து சரகலையிலே வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த சரகலையிலே வந்து வரும்பொழுது வந்து அன்றாடம் வந்து எழுந்தவுடன் நான் உங்களுடைய கைகளை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை கொடுத்துருது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மூச்சினை பிரத்தை வந்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு எந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு வருகிறதோ அது பகுதி கால் எடுத்து வைங்கள். இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் எளிதான ஒரு முறை. இந்தந்த நாளிலே இந்தந்த முறையாக நீங்கள் வந்து எடுத்து வைத்து நடப்பது அப்படின்றது அந்த மாதிரியான செய்யும்பொழுது கண்டிப்பான முறையிலே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தரும்னு. இது நீங்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு சைடில் உங்களுக்கு பிரெத் வருது அப்படின்னு வாஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரைட்டில் நாஸ்ட்ரிலில் வந்து பிரெத் வந்துட்டு இருந்தது, ஆனால் நான் கால் எடுத்து வைக்கும்போது லெஃப்டில் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் சொல்லி வந்தார்கள். ஸோ அப்போ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் எல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும்போது அதன் மூலமாகவே உங்களுக்கு வெற்றி வந்து சேரும்னு. ஒரு சரகலை சார்ந்த ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பான முறையில் இப்போ வாசியோகம் சரகலை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியான விஷயம் இதை பற்றி நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் நிறைய. ஸோ அப்போ நீங்கள் எந்தெந்த நாளிலே எந்த ஒரு காலை நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து தரையில் படுத்துட்டு இருக்கீங்க, தரையில் படுத்து தூங்குற பழக்கம் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து பெட்லலாம் படுக்க மாட்டாங்க, தரையில் ஒரு பாயோ அல்லது வந்து ஒரு துணியோ விரித்து படுப்பார்கள். அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கால் பாதத்தை வந்து அவர்கள் அப்படியே எடுத்து வைத்து விடலாம். பெட்டில் படுத்துட்டு இருந்ததுனால தான் நீங்கள் வந்து கட்டிலிருந்து இறங்கும்போது கான்ஷியஸாக ஒரு ஃபஸ்ட் வீக் மட்டும் இதை கான்ஷியஸாக செஞ்சீங்கன்னா செகண்ட் வீக்லேருந்து உங்களுக்கு தானாக வந்து எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியாக எடுத்து வைத்து நம்ம நடக்க வேண்டும் அப்படின்றது. முதலில் பாதத்தை வந்து எந்த பாதம் நான் சொல்கிறேனோ அந்த பாதத்தை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் காரிய தடை அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம தொட்டதெல்லாம் தொலங்கும் அதாவது எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு முறையாக தான் இது கூறப்பட்டிருக்கிறது நம்மளுடைய பண்டைய கிரந்தங்களிலே. அதில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து முதலாவதாக நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று எடுத்துக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து வலது காலை எடுத்து வைத்து, முதலிலே வலது காலை எடுத்து வைத்து பின்னர் வலது கையை முன்பக்கம் கொண்டு போய் நீட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கட்டிலேருந்து இறங்கலாம், அல்லது நீங்கள் வந்து எழுந்திருக்கும் போது கூட அந்த மாதிரி காலை வைத்து விட்டு உங்களுடைய கையையும் கூட வலது கையை தரையில் படுத்து உறங்குபவர்கள் வலது கையை வெறும் தரையிலே ஊன்றிவிட்டு பின்னர் எழுந்திருப்பது, அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வது அப்படின்றது வந்து அந்த நாளை வெற்றிகரமாக ஆக்க உதவும். ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு நடக்கணும். உங்களால் அது மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா நடங்க. ஒரு சில பேருக்கு வந்து இனிஷியலாக அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தோன்னா ஒரு நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அது சிரமமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது வயதானவர்களுக்கெல்லாம். ஸோ அதை பார்த்து கொள்ளுங்கள் எப்படி முடியுமோ. இது வீட்டில் இதை பல பேர் கூட செய்யலாம். இந்த மாதிரியான எல்லாருமே வந்து அவங்கவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்யும்போது வீட்டு குடும்பமே வந்து சுபிட்சமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு முதல் கொண்டு திங்கக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடது காலை எடுத்து வைத்து நீங்கள் நடக்க வேண்டியது. அந்த இடது காலையும் இடது கையையும் எடுத்து வைத்து நடக்க வேண்டியது. செவ்வாய்க்கிழமை என்று பார்க்கிறோம். செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது அகைன் வந்து பார்த்திங்கன்னா வலது கால், இந்த வலது காலையும் வலது கையையும் நீட்டிவிட்டு அது மாதிரி நடந்துட்டு போகிறது அப்படின்றது. வலது கையால் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுப்பது. பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது வலது கையால் வந்து நீங்கள் வந்து பல் துளக்குவீர்கள் இல்லையா. பல் துளைக்கி முடித்த உடனே வலது கையை யூஸ் பண்ணிவிட்டு செம்பில் வாட்டர் குடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு இளம் வெதுவெதுப்பான வாட்டர் குடிக்கிறது அப்படின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்றது. புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்பொழுது இடது காலை தான் நீங்கள் எடுத்து வைத்து நடக்க வேண்டும். இடது கால் இடது கை. அதே மாதிரி வந்து வியாழக்கிழமையும் அதே தான். வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து இதே மாதிரியான ஒரு விஷயம்தான். வெள்ளிக்கிழமையும் வந்து இடது கால் தான். இந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது இரண்டுமே வந்து வலது கால். மற்றபடி வந்து உங்களுக்கு புதன்கிழமை திங்கட்கிழமை வெள்ளி வியாழ இந்த நான்கு நாட்களுமே வந்து இடது தான். இந்த மொத்தம் இப்போ ஆறாயிடுச்சு இல்லையா. அகைன் வந்து சனிக்கிழமை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வலது வலது நாசியின் வலது காலை எடுத்து வைத்து வலது நாசியில் வருதோ இடது நாசியில் வருதோ அதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம். வலது காலையும் வலது கையையும் எடுத்து வைத்து உங்கள் காரியத்தை ஆரம்பியுங்கள். தொடர்ந்து ஒரு இரு வாரங்கள் செய்து பாருங்கள். உங்கள் காரியங்கள் எப்படி வெற்றி அடைகின்றன, டஃப்பாக இருக்கிற காரியெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையிலே வெற்றி அடைவீர்கள். செய்து பயனடையுங்கள். நமசிவாய்.